சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 8வது கட்ட அகழாய்வு பணியில் கருப்பு செந்நிறமும் கொண்ட முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கீழடியில் கடந்த பிப்ரவரி 13 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 8வது கட்ட அகழாய்வை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழக தொல்லியல் துறை சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த அகழாய்வில் கொந்தகை, அகரம் ஆகிய இரு தளங்களிலும் கடந்த 30 அகழாய்வு பணிகள் தொடங்கின. கொந்தகை தளம் பண்டைய கால மக்களால் ஈமக்காடாக பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டது. 6ஆம் கட்ட அகழாய்வின் போது 29 முதுமக்கள் தாளிகளும், 7வது கட்ட அகழாய்வின் போது 15 மேற்பட்ட முதுமக்கள் தாளிகளும் கண்டறியப்பட்டன. 8வது கட்ட அகழாய்வில் இதுவரை 12 முதுமக்கள் தாளிகள் வெளிப்பட்டுள்ளன. இதுவரை கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாளிகளில் அனைத்தும் செந்நிறத்தில் உள்ள நிலையில், தற்போது கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாளி அளவில் சிறியதாக உள்ளதாகவும், மேலே செந்நிறமும் கீழே கருப்பு நிறமும் கொண்டதாக உள்ளது. தாளிகளை முழுமையாக தோண்டி வெளியே எடுத்த பின்தான் அதன் பயன்பாடு தெரிய வரும் என தொல்லியல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். அகரத்தில் நடந்து வரும் அகழாய்வில் அருகருகே 3 பானைகள் வெளிப்பட்டுள்ளன. அகரம் அகழாய்வு தளத்தில் அதிகபட்சமாக உறைகிணறுகளும் பானைகளும் கண்டறியப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.